கிரிக்டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ என்னதான் இந்தியன் டீம் வின் பண்ணிட்டாங்க, ரோஹித் சர்மா ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணாலும் அவருக்குள்ள சில விஷயங்கள் இருக்கு. ஸோ கோச் ராகுல் டிராவிட் வந்துட்டு தலையாட்டின ஒரு விஷயமாகட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மோசமாக பண்ணால் செமிஃபைனல்ஸ் எல்லாம் போய் நோ யூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் நம்மளுடைய ரோஹித் சர்மா என்ன சொன்னார், ஸோ எதனால இவ்வளோ காண்டு அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் மேட்ச் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியன் டீம் கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியன் டீமுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் எல்லா மேட்சுமே கிடைக்கிறது இல்லை. ஸோ விளையாண்ட 5 மேட்சுமே சேசிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் மேட்ச்சில் இல்லைன்னா செமிஃபைனல் ஃபைனல் இந்த மாதிரி டைமில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் மாட்டிடுச்சு அப்படின்னா எப்படி விளையாட போகிறாங்க? ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு செட் பண்ண முடியுமா, இல்லை வந்துட்டு அவனால் ரன்ஸை வந்துட்டு அந்த டிஃபெண்ட் பண்ண முடியுமா கொடுத்த ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி இந்தியன் டீமும் கோச்சும் பேசியிருக்காங்க. எல்லா மேட்சுமே எங்களுக்கும் பேட்டிங் செகண்டே கிடைக்கிது, என்னன்னே தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இது மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். திடீர்னு பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். மீதி இருக்கிற 4 மேட்சில் ஏதாவது ஒரு 2-3 மேட்சாவது எங்களுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் வேணும்னு எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ராகுல் டிராவிட் அவங்களாம் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி கேப்டன் ரோஹித் சர்மா என்ன சொன்னார் அப்படின்னா, ஸோ கேப்டனாக வந்துட்டு நான் ரொம்ப ஹாப்பி, ஸோ செமிஃபைனலுக்குள்ளே போயிட்டோம், எஸ் கண்டிப்பாக போயாச்சுங்க, ஸோ ஒரு கால் எடுத்து வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. பவுலிங் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே சொதப்பினாங்க. ஸ்பின்னர்ஸான குல்தீப் வந்துட்டு ஓவர் ரன் கொடுத்துருந்தாரு. வேற வழி கிடையாது, எக்ஸ்ட்ரா பவுலராக எங்கள் கிட்ட ரோஹித் சர்மா கிடையாது, அவருக்கு பதிலாகவும் யாரும் எடுக்க முடியாது. பட் இருந்தாலும் குல்தீப்போட கம்பேக்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் முகமது சமி சூப்பராக போட்டார், அதில் மாற்றமே கிடையாது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் டீமுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ ஹாப்பி கேம்பெயின் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி அவர் வந்துட்டு மனசு நோக பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். என்னதாங்க பண்ணுறது, கேட்சுக்கு ஒருத்தர் வர மாட்டேனா, ஃபீல்டு ஒரு பக்கம் செட் பண்ணால் ஒருத்தர் ஓட மாட்டேறாங்க, அவன் பிடிக்கட்டும்னு சொல்லி விட்டுறான்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு 3 பிளேயர்ஸ் மேலே. வேறு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ முதல்ல வந்துட்டு ஜஸ்பிரீத் பும்ரா. இன்றைக்கி வந்துட்டு அவருக்கு 4 சரியில்லை அப்படின்னு தான் சொன்னோம். அதை தாண்டி பும்ரா வந்துட்டு பெஸ்ட் ஃபீல்டரும் கிடையாதுங்க. பும்ரா நல்ல பவுலராக இருந்தாலும் ஃபிட்னஸான கிரிக்கெட்டரானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மேக்ஸிமம் அந்த ரன் ஓடுறது, சேஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் சூப்பராக டைவ் அடிச்சு கேட்ச் பிடிக்கிறது இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் பும்ராவை கொண்டு வர முடியாது. ஸோ அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் அவர். ஸோ அவரை பார்த்தோம் அப்படின்னா எங்கே நிற்க வச்சாலும் இன்றைக்கி பால் துரத்திக்கிட்டே இருந்துச்சு, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொன்னோம். ஸோ ஒரு கேட்சை விட்டார், ஒரு கேட்சை விட்டு உள்ளே போட்டார். இன்ஃபேக்ட் ஆரியன் மிச்சலா வந்துட்டு அந்த டைமில் எடுத்திருந்தோம்னா இவர் 80 ரன்ல ஆடிட்டு இருந்தார் நினைக்கிறேன். அந்த டைமில் எடுத்திருந்தா இன்னும் 50 ரன் ஸ்டார்ட் ஆயிருக்கும், ரன் ரேட் புஷ் பண்ணிருக்கலாம், ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கும். கேட்சை விட்டார், சரி ஓகே லாங்கான்லாம் வேண்டாம், மிடில் நிப்பாட்டுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்துட்டு பால் போகுட்டுன்னு சொல்லி விட்டார். ஜடேஜா ஓடி வந்து எடுத்தார். ரோஹித் சர்மா சரியான ஒரு காண்டாயை பயங்கரமாக திட்டாருன்னு சொல்லணும். என்னதான்டா பண்ணிட்டு இருக்கு, அது உனக்கு வரக்கூடிய பால் தாண்டா அப்படின்னா, அது இந்த பிச்சில் கொட்டி டேர்ன் ஆயிடுச்சு, அது டேர்ன் ஆகுது ஆகாம போட்டு முதல் வேலை என்னன்னா பால்ல இருந்து கண்ணை எடுக்கக்கூடாது. இது சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட்டுடைய ஒரு ரூல்ஸ்ன்னு சொல்லணும். ஃபீல்டராக நீங்கள் இருக்கீங்கன்னா பால் ஒவ்வொருத்தரும் என்கிட்ட தான் பால் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ரோஹித் சர்மா ஒரு விஷயத்தில் சொல்லிகிட்டே இருப்பார், நீங்கள் பவுலிங் போடும்போது ரோஹித் சர்மாவை பாருங்கள், விராட் கோலியோட பாருங்கள், அவங்க கிட்ட ஒரு மூமெண்ட் இருக்கும். யார் பவுலிங் பால் வந்துட்டு லாங்கான் போகுது, லாங்காக போகுது, இல்லை கவர் போகுது, டீப் கவர் போகுது, அது மேட்டர் கிடையாது. யார்கிட்ட போனாலும் பிளேயர்கிட்ட ஒவ்வொரு பிளேயர்கிட்டே மூமெண்ட் இருக்கணும், என்கிட்ட தான் வரப்போகுதுன்னு அலர்ட்டாக இருக்கணும். அண்ட் பும்ரா வந்துட்டு சரி ஜடேஜாட்ட தான் போகுதுன்னு சொல்லி அசால்ட்டாக விட்டார், அது அழகாக உருண்டு போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு 2 ரன் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஓட்டைகள் இருந்துச்சு. இதை தாண்டி கேஎல் ராகுல் அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உடனடியாக நம்ம இசான் கிஷனே வந்துட்டு உள்ளே கொண்டு வந்தலாம் போகிறான், பெஸ்ட்டு விக்கெட் கீப்பராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரியே நம்மளுடைய ரோஹித் சர்மா யோசிச்சுட்டார் போல. ஸோ அந்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா மோசமாக சொல்லியிருக்காரு. என்ன ஓரளவுக்கு கேஎல் ராகுல் செம்மையாக பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு மிடில், ஸோ அதனால தூக்க முடியாது, கீப்பிங் ரொம்ப ரொம்ப மோசங்க. ஸோ அவர் வந்துட்டு ஏகப்பட்ட பாலை வந்துட்டு கீழே கவட்டக்கடியில் விட்டுட்டு இருக்காருங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ரெண்டு காலுக்கு நடுவில் தான் போகுது, ஸோ அதை கரெக்டாக வந்துட்டு பிக் பண்ணவும் தெரியல. ஸோ ஓடவும் பின்னாடி ஓடி போய் சேஸ் பண்ணுவார் பார்த்தா நல்ல ஃபீல்டர் தான், பட் இருந்தாலும் பேடு கட்டிட்டு அந்த ரன்னிங் அதிகமாக ஓடி பழக்கம் கிடையாது. ரோஹித் சர்மா தான் 2-3 பால் கேஎல் ராகுல் விட்டு அவரே போய் வந்துட்டு சேஸ் பண்ணி தடுத்தாரு அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி கீப்பிங்கில் ஃபீல்டிங்லேயும் சொல்லிட்டு ஏகப்பட்ட மிஸ்டேக். ஸோ சமயம் 2-3 தடவை இது பண்ணார். ஜடேஜா ஒரு கேட்சை வந்துட்டு விட்டாங்க, புவரான ஃபீல்டிங் அப்படிங்கிறத வந்துட்டு சொன்னார். அப்படியே கட் பண்ணி நியூசிலாண்டை பார்த்தீங்கன்னா 11 பிளேயரும் கன் ஃபீல்டர்ஸ். இப்போ இருக்க இந்த வேர்ல்டு கப் 10 டீமில் எந்த டீம் ஃபீல்டிங்கில் செம டீம்னா நியூசிலாண்டுக்கு ஒரு பட்டமே கொடுத்தலாம், அந்த மாதிரியான ஒரு டீமுங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு மேட்சை கூட கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஃபீல்டிங் செட் பண்ணுறது கூட அவ்வளோ அற்புதமாக இருக்குது அவங்களோட சைடில். டீப் கவருக்கும் கவருக்கும் நடுவில் ஒரு ஃபீல்டிங் வச்சுருந்தாங்க, ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு செட்டப்னு சொன்னோம். அந்த இடத்துல தான் கேஎல் ராகுல், விராட் கோலி, ஸ்ரேயஸ் அய்யர் 3 பேரும் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஏகப்பட்ட ரன்ஸ், கிட்டத்தட்ட கிளென் பிலிப் சாண்டர் மட்டுமே
மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 30-40 ரன் சேவ் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபீல்டிங். 270 அடிச்சாங்க, ஆனால் அது 400 மாதிரி காட்டினாங்க. கடைசி வரைக்கும் விராட் கோலியவே அவங்க தண்ணி குடிக்க வச்சாங்கன்னு சொன்னோம். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டிங் வந்துட்டு ஆப்போசிட் டீம் பண்ணும்போது நம்ம டீமும் பண்ணுறதில்லையே அப்படிங்கிற கேள்விக்குறி தான். ஸோ இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ஆப்போனண்ட் கிட்ட மோதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நியூசிலாந்து உண்மையாலுமே ஒரு டீசெண்டான கிரிக்கெட்டர்ஸ், அவங்க எந்த பம்பு வழக்குக்கும் போக மாட்டாங்க. வருஷ வருஷம் வந்துட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க கிட்ட தோத்துருக்கிறது மட்டும் இல்லாமல் இதை பற்றி பேசியிருந்தார். ஆப்போசிட் டீம்களுடைய டீம் அந்த ஃபீல்டிங் செமையாக இருந்துச்சு, ஆனால் நம்ம பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இதுதான் மிகப்பெரிய வைரலாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இதை தாண்டி ரோஹித் சர்மாக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஓவர்ஸை ரொட்டேட் பண்ணும், அதாவது பாண்டியா இல்லாதனால ஏகப்பட்ட மாற்றங்கள், இவரை போடலாமா இவரை போடலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன்லேயே டைம் அதிகமாக ஓட்டிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ டைம் லிமிட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது ஓவர் ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதாவது நீங்கள் 5.5 இல்லைனா 5:35 இந்த டைமுக்குள்ள வந்துட்டு 50 ஓவர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணும், அதுதான் ரூல்ஸ். 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற கேம், ஸோ இந்த டைமுக்குள்ள பண்ணணும். ஆனால் 5:45 அரௌண்ட் ஆயிடுச்சு, ஒரு 5 மினிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு சொன்னோம். ஸோ இதனால் ஏதாவது பாதிப்பான்னு கேட்டால் 2-3 மேட்ச் இந்த மாதிரி பார்ப்பாங்க. அது தொடர்ந்து நடக்குது அப்படின்னா ஒரு மேட்ச் கேப்டன் பேன் செய்யப்படுவார். ஸோ நீங்கள் ஐபிஎல்ல பார்த்துருக்கலாம், தோனிக்கு அண்ட் நம்மளுடைய விராட் கோலி 2 மேட்ச் ஆர்சிபிக்கு பண்ணும்போது ஆகட்டும், இதை தாண்டி ஏகப்பட்ட கேப்டன்ஸுக்காச்சு. ஸோ அந்த மாதிரி எந்த சம்பவம் பண்ணிடாதீங்கப்பா, ஒரு தடவை ஆல்ரெடி விழுந்துருச்சு, இன்னொரு 2 தடவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரியும் ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா ரோஹித் சர்மா கண்டிப்பாக ஒரு மேட்ச் மிஸ் பண்ணுவார். மேபி அவர் உள்ள ஆள்லாம் வேறு யாரோ கேப்டனாக போடலாமா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. ஆனால் 2 மேட்ச் மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் வரக்கூடிய 2 மேட்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குவாங்க அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. இப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்பே ஹர்திக் பாண்டியா மேலே தான் இருக்குது. அவர் வருவாரா என்ன ஆவாருங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், விராட் கோலி இல்லை ஜடேஜா ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் அவுட் ஆயிருந்தாங்கன்னா மேட்ச் கண்டிப்பாக எந்த சைடு போயிருக்குன்னு சொல்லவே முடியாதுங்க. ஹர்திக் பாண்டியா இல்லாமல் அந்த இடம் ரொம்ப காலியாக இருக்குது. சார்துல் தாக்கூர் உள்ளே எடுக்கிறதான்னு கேட்டால், சம்மி இங்கே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார்துல் தாக்கூரை எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனாக கொண்டு வருவீங்களா? அவர் எந்த ஒரு இடத்துல ஆடுறாருன்னே தெரில, ஆல்ரவுண்டராஸ் இல்லைன்னா நான் அதையும் தாண்டி வந்துட்டு பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னு தெரில. சம்மி தான் அந்த இடத்துல சூப்பராக வந்துட்டு ஷூட் ஆகிட்டார். இன்றைக்கி வேறு 5 விக்கெட் எடுத்திருக்காருங்கிறதுனால அந்த இடத்த விட்டு அவரை தூக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு ஹர்திக் பாண்டியா தான் ஒரே சான்ஸ். அவர் இல்லைன்னா சூரியகுமார் யாதவ் ஆனாலும் ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா பவுலரை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இந்தியன் டீமில் பேசுறதுக்கு. ஸோ இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படி இருக்குது நம்ம சேனலோட நினைச்சிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.